லைட்டா போதே ஏத்திட்டு போவோமா நம்ம ஸ்டைல்ல ஸ்டிஃபா இருக்குது சொல்றேன் நான் ஹேண்டில் பார்த்து பாருங்க படுக்க போட்டா அப்படியே படுக்குது வண்டி பார்த்தா துண்டா தெரியற மாதிரி பயங்கரமா பண்ணியிருக்காரு சும்மா அட்டகாசமா இருக்குது ஆர்சியோட ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்றது மூலமா ஆர்சி எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து நான் தெரிஞ்சுப்பேன் 140 ஏத்திடுவோமா सो हाई गैस एपी ना नंबर आक्चुअल वीडियो ये पी पाँ फी मॉडिफाइड आरसी 200 पी पापो BS6 इत ओकेवा यारोड़ वीन ₹2 वी कंप्लीटा मॉडिफिकेशन पड़ी फ्रंटल बैक वरी भयंगर मॉडिफिकेशन पड़ी फुला वैप पड़ा वे कलर और वीडियो रेगुला फालो पी वी नीटी पोचुच्छ पेनल चेंज पड़ा वे कलर चेंज पड़ा चेंज पड़ोने अदे कलर को सुटीटर अब इतना मॉडिफिकेशन पड़ा KTM पवर पार्ट्स वैसर वो आरसी पिछड़े लुक ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரியே இருக்கும் ரெண்டு அந்த ப்ரொஜெக்டரும் அப்படியே அட்டகாசமா இருக்கும் அப்படியே இங்க வந்து கொஞ்சம் சைடுல வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்தோம்னா இங்க வந்து டெயில் டைடி வந்து போட்டுருக்காரு ஆளு ஜெல் நம்பர் பிளேட்ஸ் நார்மல் நம்பர் பிளேட்ஸ் இல்ல இது இந்த சைடுல இருந்து பார்த்தா லுக் தெரியுங்களா உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க லுக் வேற லெவல்ல இருக்கா ஆர்சியோட ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்றது மூலமா ஆர்சி எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து நான் தெரிஞ்சுப்பேன் பயங்கரமா மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காரு गाइस லைட்டா போதே ஏத்திட்டு போவோமா நம்ம ஸ்டைல்ல BS6 தான் ஆனா அந்த BS4 ல இந்த சவுண்ட் வராது ஆனா வண்டி நல்லா தான் இருக்கும் ஓகேவா இந்த போதை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க ஓகேவா அப்பதான் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட்டா இருக்கும் ஆங்கிள் கூட எப்படி இருக்கு நான் செக் பண்ணல அந்த அளவுக்கு ரிவ்யூ பக்காவா இல்லனாலும் மன்னிச்சுங்க ஏனா நம்ம கையில தனியா மாட்டும்போது பக்காவா ரிவ்யூ பண்ணி போறேன் இப்போ ரைட்ல இருக்கனால என்னால எவ்வளவு விஷயம் ஷேர் பண்ண முடியுதோ அவ்வளவு விஷயம் ஷேர் பண்றேன் இது ரைடிங் பொசிஷன் ரொம்ப அக்ரெசிவா எனக்கு ஃபீல் ஆகல गाइस நம்ம தாரா ஓட்டிட்டு இருந்த வண்டி ஓட தாரானா நம்ம R15 V4 அது ஓட்டிட்டு ஓட்ட கரெக்ட்டான பொசிஷன் மாதிரி இருக்கு அதே மாதிரி ஹேண்டில் பார் ரொம்ப முன்னாடியே இல்ல நம்ம தாரால ரொம்ப லாங்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இது கரெக்ட்டா இருக்கு ஆனா என்ன தாரால வந்து ஈஸியா நான் அந்த மாதிரி கார்னர்ல அடிப்பேன் இது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கு வண்டி எப்படி சொல்றது நம்ம தாரால இப்படி வச்சு வலிச்சுன்னு வெச்சுக்கோங்க வண்டி ஒரு சைடு அப்படியே படுத்துறோம் இது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கு நல்லா வலிச்சி இழுத்து வலி வலிச்சாதான் வண்டி வந்து படுகுது ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க உங்க லைஃபை கீர்லாம் ஸ்மூத்தா இருக்குது गाइस ரொம்ப பழைய வண்டி கூட ஆனா உண்மையே ஸ்மூத்தா இருக்குது கியர் பாக்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் தாரெல்லாம் இந்த இடத்தல இப்படி படுக்க போடுவேன் இது படுக்க போடலாம் ஆனா நல்லா வலிக்க வேண்டியது இருக்குது படுக்க போட ஸ்டிஃபா இருக்குது சொல்றேன் நான் ஹேண்டில் பார் பாருங்க படுக்க போட்டா அப்படியே படுக்குது வண்டி இங்க ஸ்பீடு அந்த அளவுக்கு ஏத்தி பார்க்க முடியாது நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு ஏத்துற மாதிரி ரோட் கடச்சோனே ஏத்தி பார்க்கலாம் ஓகேவா ஃபைனலா நம்ம தமிழ்நாடு உள்ள என்டர் ஆயிட்டோம் गाइस என்ன ப்ரோ சம்பந்தமே இல்லாம ஃபைனலா தமிழ்நாடு உள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படிங்கற ஓலர் அப்படினு பாப்பீங்க एक्चुअली இப்ப நம்ம ஒரு ரைட்ல இருக்கோம் அந்த ரைட்ல இப்ப நம்ம கேரளால இருந்து தமிழ்நாடு உள்ள என்டர் ஆயிட்டோம் ஏத்தி பாப்போமா கௌசிக்லாம் இருக்காங்க 98 முடிஞ்ச அளவுக்கு சேஃபா தான் गाइस ஏத்துறேன் நானே யாரோ இத ட்ரை பண்ண தவளை पुलिस चेक पोस्टो इले इले அதே மாதிரி டாங்க் வந்து எப்படி சொல்றது गाइस ஒரு மாதிரி இது காத்து கிழிச்சு போற மாதிரி டிசைன்ல फ्रंटல இருந்து இப்படி வர்க்குமே காத்து கிழிச்சு போற மாதிரி தான் இருக்கும் இது டாங்க் வந்து எப்படி சொல்றது ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது R15 வந்து இப்படி வந்து இப்படி வரும் சோ அதனால பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இது அப்படியே ஸ்லீக்கா இருக்குது நறுக்குனு फ्रंटல வந்து டுவல் ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் வந்து இருக்கு இது எப்பவுமே ஆல்வேஸ் ஆன் இது வந்து ஐ பீம் போகும்போது செகண்ட்ல இருக்குல அதுவும் வந்து ஆன் ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு அலாய் வீல் கலர் வந்து ஆரஞ்சு லைட்டா இங்க உறிஞ்சி வந்திருக்கு பாருங்க பெயிண்ட் அதுதான் அலாய் வீல் வந்து ஆரஞ்சு கலர்ல தான் இருந்துது இப்போ ஃபுல்லா வராப் பண்ணிருக்கோம் டயர் வந்து Black out பண்ணி இங்க வந்து அதான் அந்த திருட்டு போனதனால இவங்க அந்த திருட்டு பசங்க வந்து மாத்திட்டானுங்க இந்த இதுவே இல்ல வந்து ஃபர்ஸ்ட் ராப் வர்க் வந்து பண்ணிட்டாரு அதுக்கு மேல வந்து PPF இல்லாம கிளியர் கோட் பண்ணிட்டாரு புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு புரியதான்னு எனக்கு தெரியல பைக் பத்தி தெரிஞ்சதா உங்களுக்கு புரியும் ராப் பண்ணிட்டு அது பியாம பீல ஃபார்ம் இருக்குிறதுக்கு கிளியர் கோட் பெயிண்டிங்ல கிளியர் கோட் பண்ணிட்டாரு ஒரு நல்லா நீட்டா பண்ணிருக்காரு ஸ்லீக்கா பார்த்தா துண்டா தெரியற மாதிரி பயங்கரமா பண்ணிருக்காரு சும்மா அட்டகாசமா இருக்குது ரைட்டா வலிச்சு பாப்போம் லிட்டரலா கற்பழிக்கிறோம் இந்த RC-ய अड़क उ नूती मुप्पद गैस नूती मुप्पद तंजी नूती मुप्पद आ रहे थे गैस वन फोर्टी ये थे वहाँ हाँ हाँ बोले वन फोर्टी बोले फुल
அடைக்க விட்டாச்சு ரெண்டு ரூபா அப்புறம் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருப்ப கோச்சுக்காத உன் வண்டி எப்படி கற்பழைக்கிறதுக்கு சும்மா கோச்சுக்காதண்ணா என்னடா உங்ககிட்ட வண்டி கொடுத்தா இப்படி போட்டு வரட்டு வரட்டு வரட்டுற அப்படின்ட்டு ப்ராப்னால என்ன ஒரு பெனிஃபிட்னா பெனிஃபிட்னு சொல்ல முடியாது இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் கூட பெனிஃபிட்டோ இந்த மாதிரி அட்டென்ஷன் வந்து ஈஸியாக கிராப் பண்ணுறோங்க இந்த ஃப்ராப்பு ஸோ அதனால் என்ன பிரச்சனைனா பசங்க நிறைய பேர் இது அட்ராக்ட் ஆவாங்க இந்த வண்டிக்கு பார்த்தாலே ஏதோ ஒரு வண்டி போதுரா சம அப்படின்னு அட்ராக்ட் ஆவாங்க அட் த சேம் டைம் போலீஸும் அட்ராக்ட் ஆவாங்க பிடிச்சி பிடிச்சி ஃபைனாக போட்டுருவாங்க ஸோ கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும் இந்த வண்டியை சிட்டி உள்ள ஓட்டினாலும் சரி ஆக்சுவலாக இது வந்து BS6 ஓகேவா BS6 வந்து அந்த டொக்கு டொக்கு சவுண்ட் வந்து போயிடுச்சு ஆனால் BS3லாம் இதோட பவராக இருக்கும் இந்த டொக் டொக்கு சவுண்டும் இருக்குமா சும்மா அட்டகாசமாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கே இன்னும் கூட்டமாக இருக்கு காலேஜா நான் கூட ஏதோ ஆக்சிடென்ட் சொல்லி பயந்துட்டேன் கைஸ் காலேஜ் தான் போல பாத்தீங்களா பசங்க எப்படி பாக்குறானுங்க வெறித்தனமா இதுக்கு பப்ளிக் அட்ராக்ஷன் வந்து ஆவாங்க நம்ம ஆனா தாராள இருக்கிற அளவுக்கு அக்ரெசிவா இல்ல கைஸ் இது ரைடிங் பொசிஷன் நல்லா இப்படி இருக்குது கரெக்டாக எனக்கு பர்சனலாக அப்படி தோணுது ஏன்னா தாரல வந்து நல்லா இப்படி குனிஞ்சுனு ஓட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் பார் ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப லாங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது கரெக்டாக இருக்குது அங்கே எங்கே போலீஸ் நிற்கிறாங்க நான் இந்த வண்டி வச்சுன்னு போகிறேன் எனக்கு கொஞ்சம் அள்ளு விடுது அது நம்ம நம்ம நேரம் நல்ல நேரமாக இருந்தால் மாட்ட மாட்டோம் நல்ல நேரம் இல்லைன்னா மாட்டிப்போம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி சேரில் இருக்கிற இடத்துல ஓட்டுறது இந்த மாதிரி ஆஃப் ரோட்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் கைஸ் அது மட்டும் இல்லாமல் இதை டெய்ல் டைடி போட்டிருக்கோமா அதனால என்ன ஆகுனா சேரு முதுகு ஃபுல்லாக அடிக்கும் இப்போ எனக்கே அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ரோடுக்குலாம் நம்ம ஆர்சி செட் ஆக மாட்டா போல கஷ்டப்படுவா போல பாருங்க அவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு டிராவலராக இருக்கீங்கன்னா இந்த வண்டி செட்டே ஆகாது அதே மாதிரி தான் V4 டிராவலருக்குலாம் வந்து செட் ஆகுது ஆனால் நான் அது எடுத்து தான் டிராவல் பண்ணிருக்கேன் இது எடுத்து பண்ணலாம் பட் லக்கேஜ் கட்டுறதுலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு V4லயே நான் கஷ்டப்பட்டு கட்டின்னு கிடப்பேன் நான் லக்கேஜ் கட்டவே ஹாஃப் அன் அவர் எடுத்துப்பேன் தெரியுமா ஸோ பேக் பெயின் ஆப்வியஸாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தூரம் போனாலே உங்களுக்கு ரிஸ்ட் பெயின் ஷோல்டர் பெயின் நெக் பெயின் பேக் பெயின் இந்த நாலு பெயினுமே வந்து உங்களுக்கு கம்பல்சரியா வந்துடும் சில பேருக்கு வந்து செட் ஆயிடும் 5.3 மேல இருந்தீங்கன்னா அந்த பைக் கரெக்டா செட் ஆகும் கைஸ் நான் வந்து 5.8 ஆனா பயங்கரமா ஹீட் ஆகுது வண்டி இந்த ஒரு வண்டி தான் கைஸ் தாங்க டக்குனுக்கு இந்த ரைடு கேன்சல் ஆகிறதுக்கு ரீசன் இந்த வண்டி தான் ரீசன் அதுதான் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கோம் நம்மளுக்கு பிடிச்சி பண்றோம் ஒரு விஷயத்த அது மற்றவங்களுக்கு தப்பா தெரியுது ஸோ அதனால எதுக்கு பிரச்சனை அப்படின்னு கிளம்பிட்டோம் நம்ம தமிழ்நாடு உள்ள என்டர் ஆகிட்டோம் இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை எப்படி சொல்றது நல்லா போட்டு திருப்புறதுக்கு செம்மையா இருக்குது கைஸ் இப்போ எப்படி நித்தனம் பாத்தீங்களா தெரியுதுங்களா கைஸ் உங்களுக்கு அந்த டெய்ல் லுக் அட்டகாசமா இருக்கும் ஆனால் சேர் தூக்கி ஃபுல்லாக அடிக்கும் ஜாக்கெட் ஃபுல்லாங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபுல்லாக சேர் அடிச்சிச்சு அதாவது போட்டிங்கன்னா இது வரைக்கும் சேர் தூக்கி அடிக்கும் தெரியுதுங்களா எந்த வரைக்கும் சேர் தூக்கி வச்சிருக்கேன்னு என் பேக்கை காமிக்கிறேன் சாம்பிளுக்கு ஸோ இப்படி வச்சிருக்கு பாருங்க சேரு ஆர்சியோட பேக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இப்படி யாருன்னா ஆளை கீழே கூட்டுனு போய் குடும்பம் படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி V3 V4 கூட வாங்கிடுங்க இது வந்து கரெக்டாக சேகை செஞ்சு விட்டுரும் சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ தொடர்ந்து நினைக்கிறேன் லவ் யூ ஆல் பாய் பாய் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் சோ மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க ஓகேவா உங்களுக்கு ரீல்ஸ் ஸ்டோரி அது இதுன்னு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ அந்த அளவுக்கு இல்லனா கோச்சுக்காதீங்க ஏன்னா நான் வந்து இப்ப ரைட்ல இருக்கேனா அந்த அளவுக்கு இந்த கண்டென்ட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஏன்னா கோ ரைடர் கூட கோப்ப பண்ணணும்ல அவங்களையும் முன்னாடியும் மூந்து போயிடக்கூடாது பின்னாடியும் விட்டு வந்துடக்கூடாது ஸோ அதனால தான் நான் வந்து முடிஞ்சளவுக்கு என்னென்ன விஷயம் ஷேர் பண்ணணுமோ எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன் லவ் யூ ஆல் பை 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 பை